குரூப் ஃபோர் 2022 தமிழ் கொஷின் அனலைஸ் வீடியோ மூணாவது வீடியோ இது. ஏற்கனவே ஃபஸ்ட்டு ரெண்டு பேஜில் இந்த கொஷின் பார்த்தாச்சு. இது வந்து தேர்ட் பேஜில் இருக்கிற கொஷின். கொஷின் வந்து பழைய புக்கில் கேட்டிருக்காங்களா, புது புக்கில் கேட்டிருக்காங்களா, லெவன்த்து புக்கு கன்ஃபார்மாக படித்து தான் ஆகணுமா, லெவன்த் டுவெல்த்து எந்த எப்படி படிக்கணும் அதெல்லாம் பார்க்கறதுக்காக நம்ம 100 கொஷின் அனலைஸ் பண்ணால் ஒரு ஐடியாவுக்கு வந்துடலாம். அதுக்காக இது வந்து தேர்ட் பேஜில் இருக்கிற கொஷின். எயித்து கொஷின் பாருங்கள். கேள் என்னும் வேர்ச்சொல்லின் வினையெச்சத்தை தேர்ந்தெடுக்க. இப்போ நீங்கள் எயித்து நைன்த்து டென்த்து மூணு கொஷினுமே வேர்ச்சொல். இது எந்த புக்கில் இருக்குது அதெல்லாம் நீங்கள் பார்க்க தேவை. வேர்ச்சொல்லுக்கு ஒரு ரெண்டு மூணு ரூல்ஸ் இருக்குது, அதை பார்த்தீங்கன்னா ஈஸியாக அடிச்சுட்டு போயிடலாம். இங்கே வந்து கேள் என்னும் வேர்ச்சொல்லின் வினையெச்சத்தை தேர்ந்தெடுக்கன்னு கேட்டிருக்காங்க. வினையெச்சம் சொல்லும்போது நம்மளுக்கு வந்து ஏ தான் அதுக்கு ஆன்சர். ஏன்னா கேட்டு இட்டு ப்ளஸ் ஊவிகுதி வருதா, அது வினையெச்சம். அது ஆன்சர் வந்து ஏ. இதுவே அவன் பெயரெச்சம் கேட்டிருந்தானா ஆன்சர் பி, ஏன்னா ஆ விகுதி வருது பாருங்கள். இதுவே அவன் வந்து தொழிற்பெயராக கேட்டிருந்தானா சி, அல் விகுதி வருதா. இதுவே அவன் வந்து வினையால் அமையும் பெயரன் கேட்டிருந்தானா ஆண், ஆண் விகுதி வருது பாருங்கள், கேட்டான். அப்புறம் நைன்த்து கொஷின் பாருங்கள். தனிந்தது என்ற சொல்லின் வேர் சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. இதுக்கு வந்து எதுவுமே அவன் கேட்கலை, அவன் பெயரெச்சமோ வினையெச்சமோ அந்த மாதிரி எதுவும் கேட்கலை. தனிந்தது என்ற சொல்லின் வேர் சொல்லை எடுத்து எழுதுக. கட்டளையாக சொல்லணும், தனிந்தது தனி அவ்வளோதான். அங்கே மூணு சுழி நீ இருக்கிறதுனால இங்கேயும் மூணு சுழி நீ இருக்கா, அவ்வளோதான். இப்போ நீங்கள் பி ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா தனிந்த ஆ விகுதி வருதா, அது பெயரெச்சம், அப்போ அது பொருந்தாது. சி பாருங்கள், ஊ விகுதி வருது, அது வினையெச்சம், அதுவும் பொருந்தாது. டி பாருங்கள், தனி ரெண்டு சுழினா தான் வருது, அதனால் அதுவும் நமக்கு பொருந்தாது. அப்போ ஆன்சர் ஏ தான். அது வந்து பத்தாவது கொஷின் பாருங்கள். தருக என்ற சொல்லின் வேர் சொல்லை கண்டறிந்து எழுதுக. அவ்வளோதான், தருக என்ன இது கட்டளையாக சொல்லணும், தா, அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு. இப்போ ஏ ஆப்ஷனை பாருங்கள், தந்த ஆ விகுதி வருது, அது பெயரெச்சம். பி விகுதியும் செட் ஆகாது. டி விகுதி பாருங்கள், தந்து ஊ விகுதி வருது, அது வினையெச்சம், தா, அதுதான் கட்டளையாக சொல்கிறோம். அப்போ அதுதான் ஆன்சர். லெவன்த்து கொஷின் பாருங்கள். லெவன்த்து கொஷின் வந்து ஓரெழுத்து ஒரு மொழி. லெவன்த்து கொஷின் ஓரெழுத்து ஒரு மொழி ஒரு மொழி. டுவெல்த்து கொஷினும் ஓரெழுத்து ஒரு மொழி தான். அப்படியே இந்த ஓரெழுத்து ஒரு மொழி எந்த புக்கில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா செவன்த்து புக்கில். செவன்த்து புக்கு புது புக்கில் நமக்கு ஓரெழுத்து ஒரு மொழி 42 இருக்கும். இதை நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக இதிலேருந்து எப்பயுமே கொஷின் உண்டு. எப்படியாச்சும் இதுக்கு ஷார்ட்கட் போட்டு படிச்சிடணும். இப்போ அந்த ஓரெழுத்தோட சோ, சோனா மதில், ஆன்சர் வந்து அதுக்கு மதில். மானா பெரிய. அடுத்தது வந்து 13வது கொஷின் பாருங்கள். பறவை இச்சொல்லிற்குரிய பொருளை கண்டறிந்து எழுதுக. இது எந்த புக்கில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 6th புக்கு. 6th புக்கு டேர்ம் 1. டேர்ம் 1ல இந்த பொருத்தமான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. அதில் பாருங்கள் ஃபஸ்ட்டு கொஷின், பறந்து விரிந்து இருப்பதால் கடலுக்கு டேஷ் என்று பெயர், பறவை. இந்த ரா வருதா, அவ்வளோதான். இதுவும் புது புக்கு தான். இப்போ நம்ம பார்த்த கொஷின் வரையும் நமக்கு பழைய புக்கிலேருந்து கேட்கல, லெவன்த்து டுவெல்த்துலேருந்தும் கேட்கல. இதுக்கு பின்னாடி வேறு கொஷின்லாம் பார்ப்போம், அதுலேருந்து நம்ம ஒரு ஐடியாவுக்கு வந்துடலாம். லெவன்த்து டுவெல்த்தில் எவ்வளோ கொஷின் கேட்டிருக்காங்க, இல்லை புது புக்கிலேருந்து எவ்வளோ கொஷின் கேட்டுருக்காங்க, பழைய புக்கில் எவ்வளோ கொஷின் கேட்டுருக்காங்க நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லிடுறேன். நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவையும் கண்டினியூ வீடியோவை பார்த்தா தான் உங்களுக்கு இந்த வீடியோ புரியும்.